இந்த இரண்டாவது நாளிலேயும் பிரியமானவர்களே அவரோடு கூட நடக்கக்கூடிய வழியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் வேதத்தில் நேற்று நான் உங்களுக்கு சொன்னது போல ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம்தான் கர்த்தரோடு கூட நடந்தவர்கள் சஞ்சரித்தவர்கள் ஏனோக்கும் நோவாவும் நேற்று தேவனோடு கூட நடந்த சஞ்சரித்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம் பிரியமானவர்களே அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும் தேவனோடு வாழணும் தேவனோடு கூட நடக்கணும் அவரோடு நெருங்கி ஒன்றா இருக்கணும் என்று சொன்னால் அவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று பார்த்தோம் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்தான் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யாவிட்டால் அவரோடு கூட சேர்ந்து நடக்க முடியாது அவரோடு சேர்ந்து சஞ்சரிக்க முடியாது இயேசு சொல்லுகிறார் நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக விடவில்லை இயேசுவை பற்றி தேவன் சொல்லுகிறார் இவரை நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்போ நம்ம தேவனுக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் தேவனோடு கூட வாழ வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம் ஒரு குறைந்த அளவிலே நான் சொல்லுகிறேன் அந்த எஜமானுக்கு பிரியமானதை செய்யாவிட்டால் அங்கே இருக்க முடியாது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்றால் ஒருவருக்கு பிரியமானதை ஒருவர் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே தேவனோடு கூட ஒன்றி வாழ வேண்டும் என்றார் சேர்ந்து வாழ வேண்டும் என்றார் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் இன்றைக்கு நமக்கு நிறைய மை தெரியும் என்னென்ன மைலாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்த சில மை சொல்லுங்களேன் மை மை கண்மை முதல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க கண்மை அப்புறம் எழுதுகிற மை பெருமையா நல்ல வேலை எருமைன்னு சொல்லாமல் இருந்தீங்க கண்மை தலைக்கு போடுற மை அப்புறம் சூனியம் வைக்கிற மை அது உங்களுக்கு தெரியாது கேள்விப்பட்டிருப்பேன் பிரியமானவர்களே இன்றைக்கு நானும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க உங்களுக்கு கொஞ்சம் மை போட தெரியணும் மை போட்டால் தான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலாம் சில எல்லா மையும் போட்டுறக்கூடாது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது ஒரு வசனத்தை வாசித்து கடந்து போவோம் எபேசியர் 5:10 எபேசியர் 5:10 வாசியுங்கள் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பிரியமானது என்னது கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் இப்பெல்லாம் நீங்கள் சில மைப்பு சொன்னீங்க கண்மை பெருமை தலைக்கு போடுற மை சூனியம் வைக்கிற மை ஊர்லலாம் எங்கள் ஊரில் வண்டிக்கு மை போடுவாங்க வண்டிக்கு மை போட்டிருப்பாங்க இப்போ இதில் எந்த மை போட்டால் ஆண்டவருக்கு பிரியம் பிரியமானவர்களே நான் தலைக்கு மை போட்டால் பிரியமா மீசைக்கு மை போட்டால் பிரியமா இல்லை கண்ணுக்கு மை போட்டால் பிரியமா நகத்துக்கு மை போட்டால் பிரியமா மை போடுறோம்ல இல்லை பெருமைன்னு சொன்னோம் பொறாமைன்னு சொல்கிறோம் நிறைய மை இருக்குது இதில் எந்த மை நம்ம போட்டோமானா கர்த்தருக்கு பிரியம் என்று சோதித்து பாருங்கள் ஏன்னா நம்ம ஏனோக்கை பற்றி நேற்று படித்தோம் எபிரேயர் 11:5 வாசித்து கடந்து போவோம் எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே
ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். நானும் உபவாசத்தில் தான் இருக்கிறேன். கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. ஆ ம் ஆ தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற தேவனுக்கு பிரியமானவன் என்று. அப்போ நமக்கும் தேவனோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிற நமக்கும் தேவனுக்கு எது பிரியம் என்று தெரியும். பிரியமானவர்களே, கால தியானம் இன்றைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. உண்மையாகவே எல்லாருக்கும் வர முடியலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். உங்களை குற்றப்படுத்தலை, யாரையும் குற்றப்படுத்தலை. ஆனால் அருமையான நம்ம மீடியா டிபார்ட்மெண்ட் ரொம்ப உதவி செய்கிறாங்க, அவங்கள அதுக்கு மேலே பாரப்படுத்தவும் முடியாது. இதே டூ மச். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி, நம் ஆவியை பற்றி அறிந்து கொள்ள, நமக்குள்ளே இருக்கிற ஆவியை பற்றி. ஆவி நமக்கு கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அருமையான தியானம், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஆவியில் உண்மை இல்லாதனால எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆராதனை முடிந்து போனோடனே சில ஃபோன்ஸ் போகும்போதே, நேற்றுலாம் ராத்திரி 19 மிஸ்கால். ஒருவேளை நம்ம விசுவாசிகள்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பேசாதீங்க. ஊழியக்காரர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாம் ஊழியக்காரங்க தான். காலையில் போனால் மிஸ்கால், அதை ஆன்சர் பண்ணிவிட்டு செய்தியும் எடுப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னா எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகளிலிருந்து ஒரு 5 மை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதற்கு முன்பாக இதுவும் நான் பேசின செய்தி கிடையாது, கேட்ட செய்தி கிடையாது. கிட்டத்தட்ட அந்த குறிப்புகளெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணையாக தெரியலாம். ஆனால் நிச்சயமாக இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, முதலாவதாக நீதிமொழிகள் 11:1. இன்றைக்கு காலையில் நாங்கள் நீதிமொழிகள் 11:11 தான் தியானித்தோம். இந்த காலையில் இந்த 11 தியானிக்கும்போது எனக்கு இந்த வசனம் வந்தது. வீட்டில் போய் தொடர்ந்து நீதிமொழிகளிலே நான் தியானிக்க ஆரம்பித்தேன். 1 வாசியுங்கள். சுமித்திரையான நிறை கல் அவருக்கு பிரியம். இதில் அவருக்கு பிரியமான ஒரு மை ஒளிந்திருக்கிறது. தம்பி நீங்கள் வேணால் உட்காந்துக்கோங்க, நான் நடக்கும்போது வேணால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோ. இப்போ நின்றுட்டே இருக்கிறீங்களா? ஒரு சேர் போட்டோன்னு உட்காந்துக்கோங்க, தப்பு இல்லை. நானும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அப்படி இப்படி நடப்பேன். அப்போ அவங்க அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாக்கா நின்றுட்டே இருக்கிறாங்க. கருத்து ரொம்ப சந்தோஷம் சார். திரும்ப வாசிங்க, 1 கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். இங்கே சுமுத்திரையான நிறைகள் கர்த்தருக்கு பிரியம் என்று இருக்கிறது. தியான வேலையாக இருக்கிறனால உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இதில் ஒரு மை ஒளிந்து கொண்டிருக்கிறது. என்ன மை? நேர்மை. யார் சொன்னது? யாரை சொல்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம். நேர்மை. பிரியமானவர்களே, நசருல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்லா சொற்பொழிவாற்றக்கூடியவர். ஒரு கிராமத்தில் தீர்மானித்தாங்க, நசருல்லாவை கூப்பிட்டு நமக்கு ஏதாவது பேச சொல்லுவோம் அப்படின்னு நசருல்லாவை கூப்பிட்டு வந்தேன். அவர் வரவே மாட்டேன்னார். போனோடனே அந்த கிராமத்தில் கேட்டார்ண்ணே, என்ன பேச போகிறேன் தெரியுமான்னார். எல்லோரும் தெரியாது தெரியாது தெரியாதுண்ணே. தெரியாதவங்களுக்கு நான் என்னத்தை பேசிட்டு போயிட்டார். அடுத்த நாள் அவங்க தீர்மானித்தாங்க. அவர் கேட்டார்னா எல்லோரும் என்ன சொல்லணும்? தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லணும். அடுத்த நாள் அவரை கூப்பிட்டு வந்தாங்க.
நான் என்ன பேச போகிறேன் தெரியுமான்னார். எல்லாரும் தெரியும் தெரியும் தெரியும்னாங்க. தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன பேசன்ட்டு போயிட்டார். மூணாவது நாள் அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, பாதி பேர் என்ன சொல்லணும் தெரியும், பாதி பேர் சரியா. அவரை கூப்பிட்டு வந்தாங்க, நான் என்ன பேச போகிறேன் தெரியுமான்னார். பாதி பேர் தெரியும் தெரியும் நாங்கள், மீதி பேர் தெரியாது தெரியாதுன்னாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்கன்ட்டு போயிட்டாராம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியம் நேர்மை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மை வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். சுமுத்திரையான நிறைகள், அந்த நிறைகளை எந்த கள்ளத்தனமும் பண்ணாமல், கீழே ஈயத்தை ஒட்டாமல், எந்த ஃப்ராடும் பண்ணாமல் நேர்மையாக இருக்கிறது நம்ம ஆண்டவருக்கு பிரியம். அப்போ நம்ம அவரை இன்னும் கிட்டி சேரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நேர்மையை விரும்ப வேண்டும். எஸ்னா எஸ், நோன்னா. எந்த விதத்திலேயும், வீட்டிலேயும் வெளியிலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் கொடுக்கல் வாங்கலிலேயும் கணக்கு வழக்கிலேயும் பேச்சிலேயும் நம்ம வாழ்க்கையில் கள்ளத்தனமே இருக்கக்கூடாது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது. சில மதங்களில் பிரியமானவர்களே, நல்லா ஃப்ராடு பண்ணி பிளாக் மணிலாம் எடுத்து அந்த கருப்பு பணத்தில் ஒரு பெரிய தொகை ஆண்டவர்கிட்ட, தேவன்கிட்ட, அதை அவங்க இறைவன்கிட்ட பேரம் பேசி, பிரியமானவர்களே ஒரு தொகையை கொண்டு அவர் பட்டியில் போட்டு இவன் திருடினதில் அவருக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டு சாமி கும்பிடுவாங்க. அதே போல் இன்றைக்கு ஃப்ராடு பண்ணி கள்ள அக்கௌண்ட் எழுதி அதில் ஒரு லாபத்தை கொண்டு தசம பாகம் கொடுக்குறாங்க பெரிய பெரிய சபைகளில். அது என்ன பணம்னு கேட்டால் பாதி பணம் பிளாக் பணம். பாஸ்டருக்கு வேணால் பிரியமாக இருக்கும், ஆனால் யாருக்கு பிரியமாக இருக்காது? கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. அது கள்ளத்தராசு. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மை, பேச்சில் ஒரு நேர்மை, கொடுக்கல் வாங்கலில் ஒரு நேர்மை. இந்த மை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை நீங்கள் அப்படி பழக்கணும். பிரியமானவர்களே, பொய்யில் பூத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யில் பூத்தவன்னா என்ன அர்த்தம்? பொய்யில் பூத்தவன் அப்படின்னா பொய், பொய் பேசுறது, பொய் பேசுறதுல வல்லவன், அப்புறம் பொய்யிலேயே பிறந்தவன், பொய்க்கே பிதாவன், பொய்யில் பூத்தவன் அப்படின்னு. ஏன் நீங்கள் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் வேறு மாதிரி யோசித்தேன். பொய்யில் பூத்தவன்னா பொய் இல்லாமலே பூத்தவன், பொய் இல்லாமலே வாழ்கிறவன். பொய்யில் பூத்தவன்னு நமக்கு எப்படி தான் நினைவுக்கு வருது? பொய்யில் பூத்தவன், பொய் இல்லாமல் பூத்தவன் என்று அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. நம்ம பொய்யில் பூத்தவர்களாக இருக்கக்கூடாது, பொய்யில் பூத்தவர்களாக இருக்கணும். புரியுதா? பொய்யிலேயே வாழ்கிறவங்களாக இருக்கக்கூடாது, பொய் இல்லாமல் வாழ்கிறவங்களாக இருக்கணும். ஒரு மாதிரியாக இருக்கோ. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்ப வேண்டிய ஒரு மை நேர்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக அதே நீதிமொழிகள் 12:22 வாசியுங்கள். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ
அவருக்கு பிரியம் பிரியமானவளே பாடுறார் இல்லையா பிரியமான தானியலே எனக்கு இதான் ரொம்ப பிரியம் பிரியமானவைகளை சோதித்து பாருங்கள் இப்போ நான் கேட்டால் எல்லாரும் கத்த போகிறீங்க அவருக்கு பிரியமான மை என்ன மை இதில் எல்லாரும் கத்த போகிறீங்கன்னா அவருக்கு வாசிங்க அந்த வசனம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் அவருக்கு பிரியமான மை என்னது இதில் உண்மை பிரியமானவர்களே நம்ம உண்மை உண்மை உண்மைனா பொய் சொல்லாததுக்கு பேர் உண்மை என்று நினைக்கிறோம் நம்ம தமிழ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மொழி செழிப்பான மொழி நம்ம மொழியில் உண்மை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா யாருக்காவது உண்மைனா பொய் இல்லாமல் இருக்கிறதா உண்மை என்றால் எல்லாம் ஒரு படித்தவங்க தானே உண்மை சுற்றுறீங்களாண்ணே உண்மைனா என்ன உண்மையாக தெரியலையா உத்தமமாக இருக்கிறதா வெரி குட் வேறு தீ மெய்மையா உண்மைனா அவருக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடுச்சு வாயில் வர மாட்டேக்கு உள்ளத்தில் இருக்கிற மெய் பிரியமானவர்களே உண்மை உண்மை உண்மைனா எல்லாம் உண்மை இல்லை ஏன்னா உண்மை பேசணும் உண்மையாக பேசணும் இல்லை நீ பேசுறது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் வேறு உண்மை என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் உள்ளத்தில் இருக்கிற மெய் மெய் என்றால் சத்தியம் மெய் என்றால் யதார்த்தம் சத்தியத்துக்கு சரியான தமிழ் சொல் மெய் அதான் மெய் ஏசு சொல்கிறல்ல மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் மெய் மெய் என்றால் அதான் மாறாது அதான் அது அது உண்மை பொய்மையெல்லாம் சொல்ல முடியாது மெய் மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் சத்தியம் என்ற வடமொழி சொல்லுக்கு நல்ல தமிழ் சொல்ல சொன்ன மெய் பிரியமானவர்களே மெய்க்கு வேறு பொருட்களும் உண்டு பொதுவாக மெய் என்று சொல்லுகிறோம் இங்கே உள் மெய் உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு மெய் யார்கிட்ட வேணாலும் நம்ம பொய் சொல்லிடலாம் ரெண்டு பேர்கிட்ட பொய் சொல்ல முடியாது ஒன்று ஆண்டவர்கிட்டே நம்ம பொய் சொல்ல முடியாது சரி ஆண்டவர் நம்புறனோ நம்பலையோ விட்டுருங்க நிச்சயமாக நான் எனக்கே பொய் சொல்லவே முடியாது எங்கள் அம்மாட்ட சொல்லிடலாம் அப்பாட்ட சொல்லிடலாம் பாஸ்டர்கிட்ட சொல்லிடலாம் பிரதர்கிட்ட சொல்லிடலாம் அண்ணன்ட்ட சொல்லிடலாம் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம் கட்டி போட்டு அடித்தா கூட நான் சாதிச்சிடலாம் போலீஸ்ட்ட கூட பொய் சொல்லிடலாம் இந்த லைட் டிடெக்டர் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க பொய்யை கண்டறிகிற சோதனை அது இன்றைய வரைக்கும் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் அதுலேயும் ஒரு மனுஷனுக்கு ஒரு வில் பவர் இருந்துச்சுன்னா அந்த லை டிடெக்ட் பண்ணுற டெஸ்ட்டில் கூட அவன் தன்னை கண்ட்ரோல் பண்ணி போய் சொல்லிடலாம் அது அப்படியே அவனை பேதளிக்க பண்ணும் அந்த மருந்து கேட்குறதுக்கெல்லாம் உளறிடுவான் அந்த நிலையில் கூட அவன் கண்ட்ரோலாக இருந்துடலாம் ஆனால் ஒருவன் சுய புத்தியோடு இருக்கிற வரைக்கும் தனக்கு அவன் பொய் சொல்லவே முடியாது குடிச்சிட்டு வரான் அப்பா கேட்குற குடிச்சியாடாங்க இல்லையே மனைவி கேட்குற குடிச்சியாங்கிற நான் குடிக்கவே இல்லை சத்தியமாக குடிக்கல உன் தலை சத்தியமாக குடிக்கல என் தலையில் ஏன் சத்தியம் பண்ணுறேன் உன் தலையில் பண்ணிய சத்தியமாக குடிக்கலையே ஆனால் குடித்தானா இல்லையான்னு அவன் தனக்கு பொய் சொல்லவே முடியும் அவன் சுயநினை அவன் தெரிந்து செய்திருக்கிறவர் பிரியமானவர்கள் கர்த்தர் அந்த உள்ளத்தில் உள்ள மெய்யை விரும்புகிறார் உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்கா
எவ்வளவு சாதாரணமாக போய் சொல்லிவிடுகிறார். சொல்றது பொய்யினே நினைக்காம பேசுகிறார். சிலருக்கு வாயை திறந்தாலே லகுவாய் போய் வருது. என் வேதம் சொல்லுது பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் தான் போய் பங்கடைவார். முதல்ல உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்கும். நம்முடைய உள்ளத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிற பொய் சொல்கிறோம் சொல்லலைங்கிறது அடுத்தது. பிரியமானவர் இது கர்த்தருக்கு பிரியம். அந்த உள்ளத்தில் இருக்கிற உண்மையின்படியே நடக்கும். உள்ளத்தில் இருக்கிற உண்மையின்படியே நடக்கணும். உண்மையாக நடக்கிறவள்னா அப்புறம் பொய் நான் நடக்கிறது பொய்யாக நடக்கிறேன்னா உண்மையாக நடக்கிறேன்னா நான் சொல்ல முடியும். உண்மையாக நடக்கிறவள் என்றால் அது ஆழமான பொருள். நம்ம சாதாரண நம்ம வாசித்து விடுறோம். உள்ளத்தில் உள்ள மெய்யின்படியே நடக்கணும். மாய்மாலம் இருக்கக்கூடாது. சும்மா பார்க்கும்போது ஐயா ஐயான்னு சொல்லிட்டு போனோடனே கொய்யா கொய்யாங்கக்கூடாது. நம்ம நடக்கை நம்ம பிஹேவியர் உள்ளத்தில் இருக்கிற உண்மையின்படியே இருக்கும். ஒரு மாய்மால மற்றவா கள்ள தராசு மாத்திரமே பொய் சிரிப்பு பொய்யாக மாய்மாலம் பண்ணுறது பிரதர் சிஸ்டர்னு சொல்கிறது இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நமக்கே பிடிக்காது இல்லையா? யாராவது மாயமாலம் பண்ணுறாங்கன்னா நமக்கு பிடிக்குமா? நம்ம பண்ணால் பிடிக்கும், மற்றவங்க பண்ணால் பிடிக்காது. நம்ம பண்ணால் பிடிக்கும். பிரியமானவர்கள் கர்த்தருக்கு எது பிரியம் என்று சோதித்து பாருங்கள். நம்முடைய நடக்கை பிஹேவியர் உள்ளத்தில் இருக்கிற அந்த மெய்யை சார்ந்திருக்கும். அதுக்கு மாறாக நம்ம நடக்கக்கூடாது. அது மாய்மாலமான வாழ்க்கை, அது நடிப்பு. மேடையில் நடிக்கலாம், வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. வாழ்க்கையில் வாழணும். உள்ளத்தில் உள்ள எல்லாவற்ற உண்மையின்படியே இயேசு நடந்தார். அவர் ஒருத்தர் நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் சரி, நேசிக்கிறதா இருந்தாலும் சரி, அது உள்ளத்தில் உள்ள மெய். ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், உள்ளத்தில் உள்ள உண்மையின்படியே உதவி செய்யணும். உதவி செய்யணுங்கிற உண்மை. உள்ளத்தில் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறக்க எனக்கு ஒரு கொடை வள்ளலுங்கிற பேர் வரணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒரு உதவி செய்கிறேன், அது உள்ளத்தில் உள்ள உள்ளத்தில் வந்து உதவி செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. உள்ளத்தில் நான் பாப்புலர் ஆகணும், பேப்பரில் பேர் வரணும். அவர் இத்தனை பேருக்கு தையல் மிஷின் கொடுத்தாரு, இத்தனை விதவைகளுக்கு துணி கொடுத்தாரு, அந்த பாப்புலாரிட்டி வரணும். உள்ளத்தில் அதான் இருக்கு. ஆனால் வெளியே நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், அப்போ அது உண்மையின்படி நடக்கலை. உண்மை வந்து பாப்புலாரிட்டி. இப்போ இன்றைக்கு எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட மாய்மால வாழ்க்கையில் இருக்கிறோம். வாழ்க்கையே மாய்மாலமாக போயிட்டுருக்குது. சிலருடைய வாழ்க்கை பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்கள். சிலருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கணவன்ட்ட ஒரு மாய்மாலம், மாமியார்கிட்ட இன்னொரு மாய்மாலம். சிலர் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, மியூசிக் தெரியும், தத்துவம் தெரியும், கணிதம் தெரியும், ஆங்கிலத்தில் புலமை இருக்கும், தமிழில் புலமை இருக்கும், கம்ப்யூட்டர் நிறையா தெரியும். அப்போ அவங்கள சொல்லுவாங்க பன்முகம் உடையான் அப்படின்னு. பன்முகம் உடையான், நிறைய முகம் இருக்குது, நிறைய திறமை இருக்குது, பன்முகம் உடையோன் அப்படின்னு. அதே மாதிரி சிலர் வாழ்க்கையிலேயே பன்முகம் உடையவர். கணவன்ட்டு ஒரு முகம், மாமியார்கிட்ட ஒரு முகம், கணவன் இருக்கும்போது ஒரு முகம், கணவன் போன உடனே ஒரு முகம், சபையில் ஒரு முகம், வீட்டுக்கு போகும்போது ஒரு முகம், நேரில் பார்த்தா ஒரு முகம், ஃபோனில் பேசும்போது ஒரு முகம். ஃபோனில் பேசுவாங்க, ஃபோன் வந்த உடனே ஹலோ பிரேஸ்லாட் சிஸ்டர் அப்படின்னு. அந்த நேரத்தில் யாராவது ஃபோட்டோ எடுத்துருக்கணும்.
இங்க பேசுற குரல் குரல் வந்து யாக்கோபு ஏசா வஸ்திரமோ ஏசா குரல் வந்து ஏசா சாரி குரல் வந்து யாக்கோபு வஸ்திரமோ ஏசா அதே மாதிரி குரல் அன்பு முகம் முகம் சொன்னால் நல்லா இல்லை மூஞ்சி மூஞ்சி பேய் மாதிரி இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க எத்தனை முகம் ஏன் உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாய்மாலம் 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 மாய்மாலமே நமக்கு வாழ்க்கையாக போடுது கர்த்தருக்கு என்ன பிரியம் உள்ளத்தில் உள்ள மெய்படி நடக்கணும் உண்மையாய் நடக்கிறவள் என்றால் உள்ளத்தில் உள்ள மெய்படி நடக்கணும் அதில் கிருபையை பற்றி கொள்ளணும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரேன் உங்கள் வீட்டுனா யார் வீட்டுக்குன்னு கேட்காதீங்க ஒரு வீட்டுக்கு வரேன் காஃபி கொடுக்குறீங்க அது கழனி தண்ணி மாதிரி இருக்குது குடிக்க முடியலை அப்போ பார்த்து சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் வேறு ஒரு கேள்வி கேட்டுடுறீங்க பாஸ்டர் காஃபி எப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறது நான் உள்ளத்தில் உள்ள மெய்ப்படி தான் நடக்கணும் காஃபி கழனி மாதிரி கழனி தண்ணி மாதிரி இருக்குன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க நான் பொய் சொல்லக்கூடாது உண்மையாக பேசணும் உண்மை உள்ளத்தில் உள்ளபடி நடக்கணும் பிரியமானவர்களே இந்த டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை ஒரு சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டிங்களா இல்லை மறந்து நீங்கள் சட்னி ஊற்றிட்டீங்களா உள்ள அப்படின்னு அன்பாக கேட்கலாம் அதுக்காக பொய் சொல்ல வேண்டாம் பொய் சொல்லி மாட்டிட்டா அப்படி இருக்கும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சிட்டு போய் நான் போன பிறகு நீங்கள் வீட்டில் உள்ள காஃபியை குடித்து பார்த்துட்டு ஐயையோ நம்ம தெரியாமல் காஃபி போடுறதுக்கு பதிலாக வேறு ஏதோ தூள் அள்ளி போட்டோம் பாஸ்டர் பொய்யா சொல்லிட்டு போயிட்டாரேன்னு சொல்லி இவரும் பொய்யில் பூத்தவர் தானா அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ணிடுங்க அதுக்கு போல் நான் வீட்டிலே சொல்லிட்டு போயிடலாம் எதற்காக சொல்கிறேன் உள்ளத்தில் உள்ள மெய்யின்படி உள்ளத்தில் உள்ள மெய்யின்படி நடப்பதான் உண்மையாய் நடப்பது உண்மையாக நடக்கிற உண்மையாக என்ன உண்மையாக நடக்கிறது உள்ளத்தில் உள்ள மெய்யின்படி நடப்பது உண்மையாய் நடப்பது பிரியமானவர்களே வாசியுங்கள் மூன்றாவதாக குறிச்சிக்கோங்க நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க நீதிமொழிகள் 15:8 கர்த்தருக்கு பிரியமான இன்னொரு மை செம்மையானவனின் ஜெபமும் அவருக்கு பிரியம் இங்கே ஒரு மை இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது என்ன மை சொல்லுங்கள் பார்க்கலாம் தாழ்மையாக இங்கே என்ன செம் இங்கே என்ன இருக்குது இது கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிங்க செம்மை அங்கே தான் இருக்குது கர்த்தருக்கு பிரியமான ஒரு மை செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம் செம்மை செம்மை நம்ம சொன்ன நேர்மை உண்மை அவங்க உடைய மூத்த அக்கா பிரியமானவர்களே அந்த மை குடும்பத்தில் மூத்த அக்கா பேர் செம்மை பிரியமானவர்கள் செம்மை அப்படின்னா அப்ரைட் செங்குத்து அப்ரைட் நேர்மைக்கு மூத்த அக்கா பிரியமான இடது வலது பக்கம் சாய மாட்டேன் சரினா சரி தப்புனா தப்பு அது அன்பாக சொல்லலாம் சிலருடைய வாழ்க்கையிலலாம் ஒரு பார்ஷியாலிட்டி பட்சபாத ஆவி இருக்கு தான் செஞ்சால் தப்பு இல்லை மற்றவங்க செஞ்சால் தப்பு மகா செஞ்சால் தப்பு இல்லை மருமகா செஞ்சால் தப்பு நான் உடைச்சா அது சாதாரண மண் குடம் ஆனால் மருமகா போட்டு உடச்சிட்டேன்னா அது பொன் குடம் இந்த மாதிரி குடம் கிடைக்குமா
எங்கள் பாட்டி காலத்திலேருந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த மண்குடம் எவ்வளோ பத்திரமாக வச்சிருந்தேன். 1000 ரூபா கொடுத்தாலும் கிடைக்குமா அந்த குடம்? எங்கள் சாதாரண அடப்போ சாதாரண குடமா? இது எங்கள் பரம்பரை குடம். பரம்பரை குடம் இல்லை, அந்த புத்தி பரம்பரை புத்தி. பாட்டிகிட்டேருந்து மகாட்ட வந்து அம்மாட்ட வந்து இப்போ அம்மாட்டேருந்து மகாட்ட வந்திருக்குது அந்த புத்தி. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. தப்புனா தப்பு, சரின்னா சரி. யார் செய்தார்? என்னுடைய ஞானங்கட்டு வீடு கேசட்டில் கேட்டிருப்பீங்க. நான் சமீபத்தில் அந்த கேசட்டை திரும்பி கேட்கும்போது எனக்கே சிரிப்பாயிடுச்சு. ஒரு நாள் காலையில் ஒரு வீட்டில் அந்த அம்மா அவசரமாக போகும்போது நடு வீட்டில் ஒரு சின்ன அந்த தேங்காய் எண்ணெய் பொட்டி இருந்துச்சு. இந்த அம்மா கால் பட்டு கொஞ்சம் எண்ணெய் கொட்டிடுச்சு. அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், மருமக தான் அங்கே வச்சுருப்பான்னு சொல்லி லபோ 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 லபோன்னு திட்டுது. நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா அப்படி செய்வாங்களா? ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு தெரியாதா? அம்மா ஒழுங்காக வளர்த்துருக்கணும் பிள்ளை, அப்படியெல்லாம் சாட மாடையாக திட்டுது. மருமக கண்டுக்கவே இல்லை, அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. மகமா மருமக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க 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 இந்த அம்மாவுக்கு இன்னும் புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு இந்த பெலூனில் காற்று அடித்த மாதிரி ஏறுது. இன்னும் சரட்டு மேனிக்கு திட்டுது. அப்போ அங்கே பையன், அவங்க பேரன், அவங்க அந்த ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பாட்டி திட்ட 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 அம்மா சிரிக்க சிரிக்க அவனுக்கு ஒரு மாதிரி பிபி வருது. பார்த்தா ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆச்சு. அம்மாட்ட சொன்னேன், எம்மா அத்தை தம்மா அங்கே வச்சா அப்படின்னு. அத்தைன்னா அவங்க மக. அத்தை தம்மா அங்கே வச்சா அப்படின்னு. ஆமாம் பாவம் வேலையாக இருப்பா, ஏன் வச்சுட்டு போயிட்டான். அந்த வீடு உருப்படுமா? யோசித்து பாருங்க. அது வரைக்கும் லபல் லபல் கத்துனதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. செம்மை என்று சொல்லுகிறது எல்லாவற்றிலும் செங்குத்தாக இருக்கும். அடிக்கடி பாஸ்டர் சுந்தரையா சுந்தரையாம நாங்கள் தானே நான் படித்தேன். பாஸ்டர் சுந்தரையா சொன்னது இன்னும் எனக்கு பசுமர தாணி போல பதிந்தது, நினைவு இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை நல்ல வழியிலே நடத்தவில்லை. வனாந்தரம் நல்ல வழியா? அவர்களை நல்ல வழியிலே நடத்தினார் என்றாருக்கு. நல்ல தேசத்தை தாரேன்னு சொன்னார். ஆனால் அவங்கள நடத்தின வழி தேளும் பாம்பும் உள்ள வனாந்தரம், பள்ளங்களும் மேடுகளும் உள்ள வனாந்தரம், இருள் நிறைந்த வனாந்தரம். நல்ல வழியில் நடத்தவில்லை. ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கோம், செம்மையான வழியிலே நடத்தினார். அந்த செம்மை என்பதற்கு இன்னொரு சொல், சற்று இணையான சொல், சரி. அதான் சரியான வழி. சரியான வழியிலே அவர்களை நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ நம்முடைய உள்ளத்திலே இந்த ஒரு பெரிய வாஞ்சல் இருக்கும், ஆண்டவர் என்ன ரைட் பாத்தில் நடத்தும். அதை அன்பாக செய்யலாம். ஏசுனா ஏசுனோன்னு எது சரியாக தானே செய்ய. எனக்கு அதை கற்றுத்தார். உமக்கு சித்தமாக உமக்கு சரியானதை என் வாழ்க்கையில் நான் செய்ய எனக்கு கற்றுத்தார். கர்த்தர் நம்மை சரியான வழியில், இதுதான் சரியான வழி. நேர்மைக்கும் செம்மைக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஒன்று ஸ்ட்ரெயிட், ஒன்று அப்ரைட். ஆனால் இரண்டும் ஒன்றா என்றால் ஒன்று இல்லை, கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டையும் நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டும். கள்ளத்தராசு என்பது நேரடியாக மற்றவர்களை நாம் ஏமாற்றுவதற்காக நம்மில் இல்லாத ஒரு சுபாவம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம். செம்மை என்பது சரி தவறு என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான்காவதாக நீதிமொழிகள் 16:13 வசனத்தில் இன்னொரு மையை பார்க்குறோம். இது இன்னொரு மை.
கர்த்தருக்கு பிரியமான ஒரு மை. வாசிங்க, நீதி உள்ள உதடுகள் ராஜாவுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிற ராஜா பிரியப்படுவார். இங்கே பார்க்குறோம், நீதி உள்ள உதடுகள் பொதுவான ராஜாவுக்கும் பிரியம், ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கும் பிரியம். சரி, அவருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நீதி உள்ள உதடுகள் ராஜாவுக்கு பிரியம், தொடர்ந்து வாசிக்கிற நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நீதி உள்ள உதடுகள் நிதானமாய் பேசுகிறது, இதில் ஒரு மெய் இருக்கு, ஒரு மை இருக்கு. என்ன மை? நிதானமாயா? அது மாய் இல்லா? மை மை பொறுமை. இந்த நிதானங்கிறது பொறுமை அல்ல, தாழ்மை இல்லை, மேன்மை இல்லை. தெரிஞ்ச மையெல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் விட்டிங்கன்னா கடைசியில் சொன்ன மாதிரி எருமை கண்மைக்கு வந்துடாதீங்க. வாய்மை எல்லாம் கைத்துட்டுங்க பார்க்கலாம். ராபர்ட்டுன்னு பெயர் வைக்கணும், அதுக்கு தான் கரெக்டாக வச்சுக்கிறது. வாய்மை, பிரியமானவர்களே, உண்மைக்கும் வாய்மைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அநேக வேளைகளிலே, சில வேளைகளிலே அறிஞர்களும் பிழைகளை விடலாம், சில சூழ்நிலையில் அந்த பிழைகளை விட வேண்டியதாகவும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டினுடைய, நம்ம இந்தியாவுடைய கொள்கை சத்தியமே ஜெயத்தை, சத்தியம் ஜெயிக்கும். அதை தமிழில் மொழிபெயர்க்கும்போது 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் வாய்மையே வெல்லும் என்று மொழிபெயர்த்தார். அப்போ சில அறிஞர் பெருமக்கள் சத்தியத்துக்கு தமிழ் வாய்மை இல்லை என்று வாதாடினார். சத்தியத்துக்கு தமிழ் வாய்மை இல்லை என்று சொன்னார். அன்றைக்கு அவர்கள் ஆட்சியாளர்கள் அது வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் என்று போய்விட்டது. சத்தியத்துக்கு இணையாக மெய் என்ற சொல்லை சொன்னாலும், உண்மை வாய்மை இதெல்லாம் சத்தியத்துக்கு இணையான சொல்லல்ல. சத்தியம் என்பது மாறா தன்மையே உடையது. வாய்மை என்பது வாயில் உள்ள மெய். உண்மை என்பது எங்கே உள்ள மெய் என்று சொன்னேன்? உள்ளத்தில் உள்ள மெய். வாய்மை என்பது வாயில் உள்ள மெய். பிரியமான, உள்ளத்தில் இருக்கிற மெய்யின்படியே, உண்மையின்படியே நடவுங்கள், பேசுங்கள்ல பேசுகிற எல்லாம் அவங்க நடக்கையே உள்ளத்திலுள்ள மெய்யின்படி இருக்கட்டும் என்று சொன்னேன். இங்கே கர்த்தர் வாய்மையை விரும்புகிறார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது. பொய்யை கர்த்தர் ரொம்ப அருவறுக்கிறார். வாயில் எப்போதும் மெய் இருக்கணும், உதட்டில் மெய் இருக்கணும், மை இருக்கக்கூடாது. உதட்டில் மை இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும்? மெய் இருக்கணும் உதட்டில். வாய்மை என்பது உள்ளத்தில் உள்ளதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒத்து போகிற மைக்கு பேர் தான் வாய்மை. உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று சொன்னால் அது பொய், பொய் ஜெயிக்காது. வேதத்தில் அநேக பொய்யை கர்த்தர் அருவறுக்கிறது போல வேறு எதையுமே அருவறுக்கிறது. இன்றைக்கு பிசாசுடைய வஞ்சகம், விபச்சாரம் செய்ய பயப்படுவோம், திருட பயப்படுங்க. இருக்கிறவங்கள யாருமே திருடுவீங்களான்னு எனக்கு தோணலை, திருட பயப்படுவீங்க. விபச்சாரம் செய்ய மாட்டீங்க, பயப்படுவீங்க. கொலை செய்வீங்களா? ஐயோ, செய்யவே மாட்டீங்க. பொய் சொல்லுவீங்களா? ஹோல்சேல், சிலர் சிலர் ரீட்டைல், சிலர் அப்பப்போ தேவைக்கு. அது பொய் இல்லை, நான் பொய் பேச மாட்டேன். என்னது அது? அது பொய்யெல்லாம் இல்லைங்க. அப்புறம் என்னது அது? ஐயா, பொய் இல்லை. அப்புறம்
அது சிம்மாசனம். சிலர் பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க, சமாளிக்க சொல்லுவாங்க. இங்கே ஒருத்தர் காலத்தில் வேலையில் இருந்தார், டெய்லி கரெக்டாக ரொம்ப புத்தி உள்ளவர், டெய்லி ஒரு பொய் வச்சுருப்பார். இன்றைக்கி ட்ரெயின் போய் பிந்திடுச்சு, இன்றைக்கி ஒருத்தன் ட்ரெயினில் விழுந்துட்டான், நான் என்ன போய் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், இன்னொரு நாள் ஒருத்தன் சங்கிலியை பிடிச்சி எடுத்துட்டான், எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, நாளைக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இவ்வளோ கற்பனை வளம், ஆனால் அவர் சொல்லிச்சு தெரிஞ்சிடும் அவர் பொய் சொன்னேன்னு சொல்லி. நான் பொய் சொல்லலை, சமாளிக்கத்தான் சொல்கிறேன். உண்மையாக நான் ரொம்ப அறிவு இருக்கிறது, நானும் பொய்யது சில பெரிய தப்பு பண்ணிடுவாங்க, என்ன அறியாமல் அவங்க மேலே ஒரு அன்பு வரும், அதுக்காக தப்பு பண்ணிடாதீங்க. பாஸ்டருக்கு நம்ம பெரிய தப்பு பண்ணால் அன்பு வரும் போல், அப்படி எப்படியாவது கருத்துற அவங்கள விடுவிக்கணும், வந்து அழுவாங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், மன்னிச்சிருங்க பாஸ்டர், சரி இனிமேல் செய்யாது, இனிமேல் செய்யாது. அந்த பொண்ணு கூட விபச்சாரத்தில் கையும் மெய்யும் அப்படிப்பட்டா, ஏசு என்ன சொன்னார், இனி பாவம் செய்யாதப்போ, இனி பாவம் செய்யாதப்போ. ஆனால் எனக்கு வந்து சில பொய் பேசுகிறாங்க அப்படின்னா அது சரியாக தப்போ என்னால் தாங்கிக்கவே முடியலை, என்ன அறியாமல் அவங்கள பார்த்தாலே ஒரு அருவறுப்பாக இருக்கு. எனக்கு குஷ்டரோகியை பார்த்தா அருவறுப்பு வராது, குடிகாரனை பார்த்தா அருவறுப்பு வராது, ஆனால் பொய் சொல்கிறவங்களை பார்த்தா அருவறுப்பாக இருக்குது, என்ற என் தேவனுக்கு அது அருவறுப்பாக இருக்கு. என்னால் என்னை வச்சு நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னார், இப்படி மனைவியை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸில் சிஸ்டர் வந்திருந்தாங்க, மனைவியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிற ஒரே ஆள் நீங்கள் தான் ஐயான்னார், மைக்லேயே சொல்லிட்டார். அது எவ்வளோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்குறேன், உண்மையாக அவங்கள வச்சுட்டு சொல்கிறேன். மனசாட்சியின்படி ஒரு நாள் ஒரு போய் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், மறைத்து பேசியிருப்பேனா, கூட்டி குறைத்து பேசியிருப்பேனா, பிரியமானவர்கள். சில முறை அண்ணன் பொன்ராஜ் அவர்களின் இடத்துல கேட்பார், இதை கொடுத்து எவ்வளோ பேர் வந்தாங்க பாஸ்டர், எப்போது எனக்கு தெரிந்த ஒரு பதில், தெரியாதுன்னு, என் உண்மையாகவே தெரியாது. நிறைய பேர் வந்தாங்க, அப்புறம் தினகரன் சொல்லுவார், பச்சை போய், சிவப்பு போய், வெள்ளை போய், சிலர்லாம் பச்சை போய் சொல்ல மாட்டாங்க, வெள்ளை போய் நிறைய சொல்லுவாங்க, சிலர் ரப்பர் போய் அவர் சொல்லுவார், தெரியுமா அவங்களுக்கு ரப்பர் போயினா, தெரியாதோ, பொய் பேச மாட்டாங்க, அவனுடைய ரப்பர் மாதிரி ஒன்று இழுத்து விடுவாங்க. இங்கே நேற்று அந்த பிரதர் நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு இழுப்பு இழுப்பாங்க பாருங்கள், பொய்யை நம்ப பண்ணுவதற்காக இழுத்து விடுவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் கிருபை தருவாராக, ஆனால் ஒருத்தர் பொய் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் அறியாமல் அவங்கள அறிவுறுத்துருவேன், கிருபை தான் என்னை மாற்றணும். பொய் உதட கர்த்தருக்கு அறிவுறுப்பானது, நீங்களும் பொய் அறிவறுக்கணும், பொய் பேசுகிறவங்கள அறிவறுக்கணும்னு சொல்லலை, அந்த ஆளை நான் அறிவறுக்கிறேன் அல்ல, அந்த சுபாவத்தை அறிவறுக்கிறேன். நம்ம வாயில் எப்போதும் உள்ளமும் வாயும் ஒன்றா இருக்கும், உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள், மிஞ்சினது பிசாசினாலே உண்டாயிருக்கும், தமிழில் தீமையினால் உண்டாயிருக்கும் என்று இருக்கிறது, மூல பாஷையில் தீயவனால் உண்டாயிருக்கும். கிருபையை பற்றி கொள்ளும் கர்த்தர் விரும்புகிற மை வாய்மை, என்ன மைலாம் பார்த்தோம், நேர்மை, உண்மை, செம்மை, வாய்மை. ஒரு ஒரு பேர் வச்சுக்கோமே, ஒரு சிஸ்டர் அவங்க பேர் செண்பகம், அவங்க பேர் என்ன, செண்பகம்.
அவங்களுக்கு நாலு அக்கா மாறு. முதல் அக்கா பேர் நேர்மை. நல்லா கவனிச்சுக்கணும். அவங்களுடைய ரெண்டாவது அக்கா பேர் உண்மை. மூணாவது அக்கா பேர் செம்மை. நான்காவது அக்கா பேர் வாய்மை. அஞ்சாவது அக்கா பேர் என்ன? அஞ்சாவது அக்கா பேர் என்ன? முதல்ல சொன்னல செண்பகத்துக்கு நாலு அக்கான்னு சொல்லி இவ்வளோ முழிக்கிறீங்களே, அவங்க பேர் என்ன? ஆ, தெரியலையோ. செண்பகம். அவங்களுக்கு நாலு அக்கான்னு சொன்னேன். அப்போ இவங்க பேர் என்னன்னு கேட்டால் இப்படியே பார்க்குறீங்க. அவங்க பேர் செண்பகம் தானே? சரி, அதில் நீதிமொழிகளில் கர்த்தருக்கு பிரியமான இன்னொரு மை இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 21:3 வாசி. நீங்கள் ஒருத்தர் போனீங்கன்னா அந்த பிள்ளை பயப்படாது. நீதிமொழிகள் 21:3 வாசியுங்கள். ஆ, நீதியும் நியாயமும் செய்வதே பலியிடுவதை பார்க்கலாம். நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இது என்னமை? ஆரம்பத்தில் பிற அருமராஜ் இந்த மையை சொல்ல ட்ரை பண்ணார். இது என்ன மை? ஏழாமையா? முடியாமை தெரியல. இது என்ன மை? நீதி நியாயம் செய்வதே கர்த்த மெய்மை. நல்லா கண்டுபிடிக்கிறீங்க, வெரி குட். மெய்மை என்றால் வாழ்க்கையில் உள்ள மெய். சரியானபடி மெய் 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 என்றால் நம்முடைய சரீரம், கண் மூக்கு கை கால் மெய். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் தொஞ்சார், எவ்வொரு தீமையை மேற்கொள்ளார் அப்படின்னு ஒரு பாட்டு வருது இல்லையா? மெய் வருத்தம்னா உடம்பு. பிரியமானவர்கள், மெய்க்கு இன்னொரு பொருள் சத்தியம். மெய் மெய்யாகவே, மெய் மெய் என்று சொன்னால் சரீரத்தில் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் உள்ள ஒரு மெய். அதை மெய் மெய் என்று சொல்லுவதற்கு பதிலாக மெய் மெய் என்று சொல்லுகிறார். மெய் மெய் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே உண்மையாக இருக்கும். நேர்மை, தாழ்மை, இனிமை, சிறுமை, பொறுமை, எல்லா மையும் சேர்ந்த ஒரு மை, ஒரு டை. ஹேர் டை இல்லை. நான் சின்ன வயசில் போட்டிருந்தேன் ஒரு இதில் போர்டு. நான் இப்போ சின்ன பையன், இங்கிலீஷ் பீஸ்லாம் ரொம்ப தெரியாது, இப்போவும் ரொம்ப தெரியாது, அப்போ ரொம்பவே தெரியாது. திடீர்னு பார்த்தா வி டை ஃபார் யூன்னு போட்டிருந்தான். அவன் ஏண்டா நமக்காக சாகிறான்? வி டை ஃபார் யூன்னு போட்டிருக்கான், அவன் ஏண்டா நமக்காக சாகிறான் அப்படின்னு எனக்கு அப்போ அது புரியவே இல்லை. அப்புறம் நான் கேட்டேன் ஒருத்தர், ஏங்க அவன் வீ டை ஃபார் யூன்னு போட்டிருக்கானு, ஏ ஸ்பெல்லிங்கை பாருடான்னு பார்த்தா அவன் டிஒய்இன்னு போட்டிருந்தான். ஓஹோ, இது என்னதுன்னு கேட்டேன். அவன் உனக்காக பெயிண்ட் அடிப்பானா? வீட்டில் இல்லை, உன் தலையில். பிரியமானவர்கள், அந்த ஒரு மை, எல்லா மையும் சேர்ந்த மை, நம்முடைய வாழ்க்கையே மெய்மையாக இருக்கும். அதில் ஒரு மென்மை இருக்கணும், அதில் ஒரு தாழ்மை இருக்கணும், அதில் ஒரு பொறுமை இருக்கணும், அதில் ஒரு சிறுமை இருக்கணும், அதில் ஒரு எளிமை இருக்கணும். எல்லாம் சேர்ந்த ஒரு பரலோக வாழ்க்கை. அவன் வாழ்க்கையே ஒரு மெய்மை. வர்றன்னா வருவான், வாய்மை. அவன் உள்ளத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் நடப்பான், உண்மையாக நடப்பான். அவன் மெய்மை உள்ள, நேர்மையாக இருக்கிறான், செம்மையாக சிந்திக்கிறான். பிரியமானவர்களே, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்தான், தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான். இன்றைய காலையில் எங்களுடைய தியானத்தில் இந்த வசனம் எனக்கு வந்தது. சுமித்திரையான நிறைகளோ கர்த்தருக்கு பிரியம்.
சுமுத்திரையான நிறைகளோ கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஞானி என்னென்ன காரியத்தெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறா என்று காலையில் கொஞ்சம் அவசர அவசரமாக வீட்டில் போய், அதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஆண்டர் என்னத்தை சாலமும் ஞானி என்னென்னலாம் கர்த்தருக்கு பிரியம் பிரியம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். அப்போ கர்த்தருக்கு பிரியமான கொஞ்சம் மை கிடச்சிது. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்க இந்த ரெண்டாவது நாள் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையை தருவோம். நம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நேர்மை, உண்மை, செம்மை, வாய்மை எல்லாவற்றுக்கு மேலாக மெய்மை காணப்பட எனக்கு உதவி செய். நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களில் நீங்கள் ஜெபிக்கிறது உங்களுக்கு ஜெபமாக இருக்கும்படிக்கு கூடுமானால் நெஞ்சில் இடது கையை வைத்து உங்களுக்கு ஒரு சின்ன டச், வலது கருத்தை உயர்த்து, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை எனக்கு கட்டளையிடாண்டு. ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு வாக் க்ளோஸர் வித் தி ஓ லார்ட். ஐ வாண்ட் டு வாக் ஜஸ்ட் எ க்ளோஸர் வித் தி. உமக்கு பிரியமில்லாமல் நான் உம்மோடு நடக்கவே முடியாது. உம்மோடு நடக்கணும்னா உமக்கு பிரியமானவன் என்று நான் சாட்சி பெற்றிருக்கணும். ஜெபிங்க, ஜெபிங்க. உமக்கு பிரியமானவன் என்று நான் சாட்சி பெற்றிருக்கணும். என்னென்ன காரியங்கள்லாம் ராஜா உமக்கு பிரியம் என்று ஞானி சொல்லுகிறாரப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய். நமக்கு கர்த்தர் கொடுத்த கருத்து பாடலுடைய பல்லவியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் ஜபமாக பாடும். ஜஸ்ட் அ க்ளோஸ் வாக் வித் Just a closer walk with thee. Blood of Jesus is for thee. Daily walking close to thee. Let it be, dear Lord, let it be. செம்மை, வாய்மை, மெய்மை. மெய்மைக்குள்ளாக தாழ்மை, இனிமை, பொறுமை சேர்த்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.